வெல்கம் கைஸ். நம்ம இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறோம். என்னென்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரே இடத்துல இருந்து ரொம்ப போர் அடிக்குதா, இல்லை உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் நாள் கழிஞ்சிட்டுக்கா, அந்த மாதிரி இருக்கிற உங்களுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு உயிர் பயணம் என்னென்ன தெரியுமா, இல்லை அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா, அதை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ் சோஷியல் ஃபேக்ட் சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுறீங்க, அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். 500-foot-height பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் இருக்குது. இந்த பிரிட்ஜில் ஒரு ஸ்டெப்புக்கும் இன்னொரு ஸ்டெப்புக்கும் இருக்கிற கேப்பு ஒரு சில இடத்துல ஈவனாக இருந்தாலும் ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சம் காலி காலியாகவே இருக்கும். இந்த இடத்துல இவங்க உயிருக்கு வேணால் உத்தரவாதம் தராங்கன்னா, நீங்கள் எடுத்துகிட்டு போகிற செருப்பு துணிமணி அதுக்கெல்லாம் உத்தரவாதம் தரமாட்டாங்க. இந்த பாலத்தில் விட்டு விட்டு இருக்கிற கட்டை மேலே தொடர்ந்து அப்படியே நடந்துகிட்டே போகணும். நிறைய பேர் சாகசம் பண்ணுறவங்க நான் தைரியசாலி அப்படின்னு சொல்கிறதுக்காகவே இதில் வந்து நிறைய பேர் நடக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி சாகசங்கள்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போய் பண்ணுங்கள். சைனாவில் இருக்குது எக்ஸ்க்ரீம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ரோலர் கோஸ்டரில் நீங்கள் போனீங்களன்னா கண்டிப்பாக சாகசத்தோட உச்சிக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது இருக்கிறதுலே மிக உயரமான பில்டிங்லேருந்து கிட்டத்தட்ட 45 டிகிரியில் உங்களை சாய்ச்சி மேலேங்கமாக கொண்டு போவாங்க. நீங்கள் 45 டிகிரியில் அதாவது அந்த இடத்துல உங்களை மேலே நிற்க வச்சு அப்படியே மேலே தூக்கிட்டு போனால் உங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்கள். ஏர்லேயே தொங்க விட்டு உங்கள் உசுருக்கு உத்தரவாதம் இருக்கா இல்லையா அப்படின்ற அளவுக்கு இவங்க காமிச்சிருவாங்க. ஆனால் பயப்பட வேணாம், இது ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்குது, அவங்க செக் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. நீங்கள் பயப்படாமல் இதில் போகலாம். ரொம்ப தைரியசாலினா அப்படின்னு நீங்கள் தோணிச்சுன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போங்க. மிகவும் த்ரில்லிங்கான உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்பலாம். வால்கனோ போர்டிங். கடலில் போர்டிங் பண்ணி பார்த்துருப்பீங்க, வால்கனோவில் போர்டிங் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அது என்னடா வால்கனோவில் போர்டிங் பண்ண முடியுமா, அங்கே போனால் சுற்றி எல்லாம் செத்து போயிருமே அப்படின்னு தோணுதில்ல உங்களுக்கு? ஆமாங்க, எனக்கும் அதுதான் தோணுச்சு இந்த வீடியோ பார்க்குற வரைக்கும். இந்த பிளேஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் நிக்காராகுவா அப்படின்னு சொல்லப்படுற அந்த இடத்துல தான் இந்த பிளேஸ் இருக்குது. எனக்கு நிறைய த்ரில்லிங் அந்த மாதிரி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த இடத்துக்கு போயிருங்க. இதோட சர்ஃபிங்கே வேறு லெவலில் இருக்கும். இதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா மணிக்கு 85 km/h நீங்கள் வந்து இதில் சர்ஃப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னன்னா, இது சர்ஃப் பண்ணி நீங்கள் முடிக்கும் போது உங்கள் மூஞ்சே தெரியாது, மொத்தமாக நிலக்கரியால் அப்படியே கருப்பு கலரில் மாட்டிப்பீங்க. அதே ஒரு காரணம் தான் சொல்கிறாங்க. ஆனால் இதில் வந்து நிறைய ஆக்சிடெண்ட் ஆகலை, குறிப்பிட்ட அளவு தான் கம்மியாக ஆக்சிடெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஒரு 8 பேர் 9 பேர் மட்டும்தான் இந்த மாதிரியான ஆக்சிடெண்ட் ஆயிருக்கு. இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 721 மீட்டர் சொல்கிறாங்க. இந்த வால்கன உருவாகி கிட்டத்தட்ட 150 வருஷம் ஆகிதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது 23 தடவை வந்து நெருப்பை கக்கியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கடைசியாக 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த எரிமலை வெடிச்சிருக்கு. இதெல்லாம் நிறைய பேருக்கு அடிபடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த மாதிரியான சாகசம் அப்படியெல்லாம் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போய் பண்ணுங்கள். ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. உலகத்திலே அதிவேகமான ஜிப்லைன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து இருக்கிற ஜிப்வேல் விலாசிட்டி அப்படின்னு சொல்லப்படுற இந்த இடம் தான். இந்த இடத்துல அப்படி என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, உங்களை அப்படியே படுக்க வச்சு ரோப்பில் அப்படியே மாட்டி விட்டுருவாங்க. அப்படியே நீங்கள் பிளாட்ஃபார்மாக படுத்துகிட்டே இருப்பீங்க, ரோப்பில் மாட்டி விட்டு. நீங்கள் இந்த ரோப்பில் போகும்போது கிட்டத்தட்ட 161 km/h நீங்கள் இதில் போவீங்கன்னு சொல்கிறாங்க. உலகத்திலே அதிவேகமான ரோப் ஜிப்பிங் எதுன்னு கேட்டாங்கன்னா இதுதான் சொல்கிறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட நீங்கள் 161 km/h போனீங்கன்னா நீங்கள் 1.5 கிலோமீட்டர் இருக்கிற அந்த ரோப்பை வந்து கிட்டத்தட்ட 1 மினிட்ஸுக்குள்ளவே போய் சேர்ந்துருவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போனா கற்பனை பண்ணி பாருங்கள் அது எவ்வளோ ஸ்பீடாக இருக்கும். போகும்போது உங்கள் ட்ரெஸ்ஸில் நீங்கள் இதில் ட்ராவல் பண்ண முடியாது, அவங்க கொடுக்குற ட்ரெஸ்ஸில் தான் அவங்க கொடுக்குற கிளாஸில் தான் நீங்கள் போட்டு போகிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் ஒரு வாட்டி ட்ராவல் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 10,000 ரூபாய்க்கு மேலே தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்பீடாக போகிற ரோப்பில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போங்க. ரொம்ப த்ரில்லிங்காகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ரோலர் கோஸ்டர் ஜிப்லைன் என்னடா புதுசாக சொல்கிறேன், ரோலர் கோஸ்டர் ஜிப்லைனா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, ரோலர் கோஸ்டர் ஜிப்லைனாக சேர்ந்த மாதிரி ஒரு சாகசம் நடத்துகிறாங்க. இதில் வந்து தனியாக தான் உங்களை மாட்டி ரோலர் கோஸ்டரில், அதாவது இறங்கி ஏறுற மாதிரி இருக்கும்ல ரோலர் கோஸ்டரில், அதில் வந்து ஜிப்லைனை மாட்டி தனியாக உங்களை மேலே கீழே சைட்லலாம் ஏற்றி இறக்குற மாதிரி தான் அனுப்புவாங்க. ஆனால் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கரடு முரடாக இருக்கும், காடு மட்டும் மரம் பாறைகள்லாம் இருக்கும், உங்களுக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப பயமாக இருக்கும். ஆனால் கவலைப்படாதீங்க, இங்கே இருக்கிற இன்ஜினியர்ஸ் வந்து யாரும் எதில் இடிக்காத அளவுக்கு தான் அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப பயத்தை உருவாக்கணும் அப்படின்றதுக்காகவே ஒரு சில இடத்துல வந்து மரம் முட்டுற மாதிரியோ கல் வந்து மோதுற மாதிரியோ வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஆனால் எதுவுமே வந்து இடிக்காது, ஆனால் உங்களுக்கு அது இடிக்கிற மாதிரியே தோணும். அதே தாண்டி நீங்கள் ட்ராவல் பண்ணணுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மனசில் ரொம்ப தைரியம் தேவைப்படும். ஆசம் கிளிப் சைட் பாத். இந்த இடத்த பார்த்தாவே ரொம்ப பயமுத்துற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக நான் போக மாட்டேன்பா. இந்த இடத்த பார்க்குறவங்க யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் நான் இந்த டீட்டெயில் சொல்கிறேன், அப்படியே நீங்கள் போகணுன்னு நினச்சிங்கன்னா போய் பாருங்கள். இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சீனாவில் சியோன் நகரம்னு அப்படி சொல்லப்படுற அந்த நகரத்துலேருந்து 150 கிலோமீட்டரில் இருக்குது இந்த மலை. அதிகப்படியான சாகசம் பண்ணணும், நான் ரொம்ப தைரியசாலி, அடுநிலை வந்து எனக்கு அதிகமாக சுரக்கணும் அப்படின்னு தோணிச்சுன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போகலாம். ஏன்னா இந்த இடம் ரொம்ப பயமுறுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த இடத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துட்டார்னா கண்டிப்பாக அவர் உயரத்தை கண்டு பயப்படவே மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துக்கு வர சுற்றுலா பயணிகள் அவங்களோட பயமின்மையை நிரூபிக்கிறதுக்காகவே வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இருக்கிற படிக்கட்டெல்லாம் நம்ம ஊரில் இருக்கிற கோயிலுக்கு இருக்கிற படிக்கட்டு மாதிரிலாம் இருக்காது. இதோட படிக்கட்டு எல்லாமே பாறையிலே லைட்டாக தான் செதுக்கியிருப்பாங்க. மேக்ஸிமம் நீங்கள் ரோப்பு பிடிச்சிக்கிட்டே தான் போகிற மாதிரி இருக்கும். மலையேற ஏறுவாங்கள்ல அந்த மாதிரி தான் எல்லாருமே ஏறுற மாதிரியே இருக்கும். நீங்கள் தைரியசாலியாக இருந்தால் மட்டும்தான் இந்த வேலையை செய்ய முடியும். இல்லைனா கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துக்கு போகவும் முடியாது, இந்த சாகசத்தை பண்ணவும் முடியாது. ஓகே விவசாய, நீங்கள் பார்த்த இந்த வீடியோவில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது, எது உங்களை பயமுறுத்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை வந்து பார்க்குறேன். இது உங்கள் தமிழ் சோசியல் ஃபேக்ட்ஸ்.